வெல்கம் டு மனுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏஎம் நூடல்ஸ். இதை வச்சு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எக்கு எல்லாம் வச்சு எப்படி பண்ணுறது ஷார்ட்டாக சொல்லித்தரேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு மேகி சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் வெட்டி வச்சுருங்க, பொடியாக தக்காளி ஒன்று பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கேரட் ஒன்று பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், பீன்ஸ் நாலு பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். அதிலிருந்து மசாலா இது இது எப்படி செய்யணும் அடிப்படையில் காமிக்கிறேன். பற்ற வச்சு ஒரு கடாய் போட்டாச்சு. நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் சுட்டுட்ருக்கு, இந்த பக்கம் ஒரு கடாயில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும். சுட்டுச்சு வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சைஸில் தக்காளியை போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், கால் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இது ருசிக்கு நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன், இல்லை மேகி மசாலா ரெண்டு பேக்கெட் உண்டான மசாலா அப்படியே போட்டுடுறேன். அதை போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவா. மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு இதை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ப்ரௌனாக இப்போது இந்த மேகி தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சு வச்சுருக்கோம், அதுக்கு இதில் போட்டுருக்கேன். மேகி விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இந்த முட்டையை பாருங்கள் பொறி பொறியாக பண்ணி வச்சுருக்கோம் நல்லா. இதை எடுத்து இதை அப்படியே மேகியில் கொட்டிக்கலாம் பாருங்கள். மேகி வெஜிடபிள்ஸ் முட்டை ரெடி ஆகிடுச்சி. இப்போ நிறுத்திக்கலாம். எக் வெஜிடபிள் நூடல்ஸ் ரெடி. நீங்கள் வீட்டில் செய்து பசங்களுக்கு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.